1000 ரூபாய பாதி பேருக்கு கொடுத்துட்டு இதுக்கு பேரு திராவிட மாடலுங்கிறான். 36 அமாவாசை முடிஞ்சு போச்சு, இந்த 27 அமாவாசை தான் இந்த ஆட்சி வீட்டுக்கு போகணும்னா இந்த தேர்தலை நம்ம ஜெயிக்கணும். 5 வருஷம் வரவே இல்லையம்மா இந்த பக்கம். அந்த பொண்ணு வந்ததுன்னா 100 நாள் ஆத்தாலையெல்லாம் கட்டி பிடிச்சி மொத்தம் கொடுத்துட்டு போயிடுவான். பேர்லயே தங்கத்தை வச்சிருக்காரு, ஜெயிச்சதுக்கப்புறம் ஆளு கொஞ்சம் கொஞ்சம் தங்கம் கொடுக்குறோம் சொல்லியிருக்காரு சொன்னான். ஆமா தலையாட்டிக்கு 25,000 பேருக்கு சொந்த நிதியில 3 சென்ட் நிலம் வாங்கி தரம்னு சொன்னார். ஒரு ஆளுக்கு 1 சென்ட் கொடுக்கல, காய்ச்சிட்டு கொடுக்கல, அரைச்சிட்டு கொடுக்கல, இன்னைக்கு புலல்ல இருக்கார். கரூரை ஜெயிச்சார், கல்லு வெள்ளி கொலுசை கொடுத்து ஏமாத்தி நம்மளை தோக்கடிச்சார். ஆனா 2 வருஷம் மந்திரியா இருந்தார், இங்க வந்தாரா எடப்பாடியார் கொடுத்த திட்டம் அத்தனையும் நிறுத்திவிட்டான். தாலிக்கு தங்கம் கொடுத்தோம், ஒரு போகம் இல்ல, திருமண உதவித்தொகை இல்ல, கிராமத்துல ஆடு மாடு கொடுத்தோம் இல்ல. எடப்பாடியார் வந்து கோழி குஞ்சு கொடுத்தாரு, ஆட்டு கூட்டாய் கொடுத்தோம், மாட்டு கூட்டாய் கொடுத்தோம், பசுமை வீடு கொடுத்தோம், கர்ப்பிணி பெண்களுக்கு 18,000 ரூபாய் பணம் கொடுத்தோம், பிள்ளைகளுக்கு 25,000 ரூபாய் ஸ்கூட்டி வாங்குறதுக்கு பணம் கொடுத்தோம், எல்லாத்த விட படிக்கிற பிள்ளைகளுக்கு லேப்டாப் கொடுத்தோம், 58 லட்சம் பேருக்கு மடிக்கணினி கொடுத்துருக்கோம் கம்ப்யூட்டர். ஆனா இன்னைக்கு கொடுத்தாங்கிறதுக்கு ஒரே காரணத்துக்காக எல்லாருக்கும் நிறுத்திவிட்டு 1000 ரூபாய பாதி பேருக்கு கொடுத்துட்டு இதுக்கு பேரு திராவிட மாடலுங்கிறான். 36 அமாவாசை முடிஞ்சு போச்சு, இந்த 27 அமாவாசை தான் இந்த ஆட்சி வீட்டுக்கு போகணும்னா இந்த தேர்தலை நம்ம ஜெயிக்கணும். ஆனா எடப்பாடியார் முதலமைச்சர் ஆகணும், அம்மா ஆட்சி வரணும்னா இந்த தேர்தலை நம்ம ஜெயிக்கணும். 5 வருஷத்துக்கு முன்னாடி ஓட்டு போட்டு டெல்லிக்கு அனுப்பி வச்சோம் ஒரு பொண்ணு, யாருன்னு சொல்லுங்க பாக்கலாம், ஜோதிமணி. எல்லாரும் தம்பித்துறைங்கிறாங்க, தம்பித்துறை 5 வருஷம் ஆச்சு, அவர் ராஜ்யசபா எம்பி ஆகி போயிட்டார். 5 வருஷம் வரவே இல்லையம்மா இந்த பக்கம். அந்த பொண்ணு வந்ததுன்னா 100 நாள் ஆத்தாலையெல்லாம் கட்டி பிடிச்சி மொத்தம் கொடுத்துட்டு போயிடுவான். அதெல்லாம் நடிப்பு பாத்துக்கலாம், உங்க சாப்பாடு எடுத்து வச்சு சாப்பிட்டு போயிருவா பாத்துக்கலாம், இது எல்லாமே நடிப்பு தான். நீங்க டெல்லிக்கு அனுப்புனா டெல்லிக்கு போன நேரம் போக மீதி நேரம் இங்கதான், அக்கா வீட்டில் சோறு போட்டால் சாப்பிட்டு விட்டு ஊரை சுற்றி நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கோம் வேலை தான். அதனால என்னுடைய தங்க வேலை ஓட்டு போடுங்க, தங்கமானவர் பேர்லேயே தங்கத்தை வச்சுருக்கார், ஜெயிச்சதுக்கப்புறம் ஆளு கொஞ்சம் கொஞ்சம் தங்கம் கொடுக்குறோம் சொல்லியிருக்காரு சொன்னான். ஆமாம் தலையாட்டிட்டு இருப்பார், அதான் தான் சிரிக்குது. கல்லு வெள்ளி கொலுசை கொடுத்து ஏமாற்றி நம்மளை தோக்கடிச்சார். ஆனால் 2 வருஷம் மந்திரியாக இருந்தார். இதனால் மறந்துடாதீங்க, இந்த தொகுதியில் இன்னைக்கு புழல் சிறையில் இருக்கிற ஒருத்தர் நின்னார். 25,000 பேருக்கு சொந்த நிதியில 3 சென்ட் நிலம் வாங்கி தரம்னு சொன்னார். ஒரு ஆளுக்கு 1 சென்ட் கொடுக்கல, காய்ச்சிட்டு கொடுக்கல, அரைச்சிட்டு கொடுக்கல, இன்னைக்கு புலல்ல இருக்கார். கரூரை ஜெயிச்சார், கல்லு வெள்ளி கொலுசை கொடுத்து ஏமாத்தி நம்மளை தோக்கடிச்சார். ஆனா 2 வருஷம் மந்திரியா இருந்தார், இங்க வந்தாராம். இது போன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.